அனைவருக்கும் வணக்கம். சைவமும் கண்ணப்ப நாயனாரும் பக்தி சாதகத்தில் ஈடுபடுவோர் அசைவம் தவிர்ப்பது நல்லது என்னும் கூற்றை பெரும்பாலும் அசைவ பிரியர்கள் எதிர்ப்பதுண்டு. அதனை சைவ அசைவ சண்டையாக மாற்றிவிடுவதும் உண்டு. அசைவம் சாப்பிட்டாலும் சாமி வரம் கொடுக்கும் என்று வாதிட்டு அதற்கு அவர்கள் பெரும்பாலும் உதாரணம் காட்டுவது கண்ணப்ப நாயனாரைத்தான். உண்மையில் அவர்களுக்கு பக்தியும் வேண்டும், நாக்குக்கு அசைவ ருசியும் வேண்டும். முதலில் உயிரை கொன்று தின்பது கர்மாவின் சூழலில் இருந்து விடுபட விடாது. அப்போ கண்ணப்ப நாயனாருக்கு மோட்சம் எப்படி கிடைத்தது என்பர். உண்மையில் தங்கள் அசைவ ஆசைக்கு கண்ணப்ப நாயனாரை துணைக்கு அழைப்பவர்கள் எல்லோரும் பக்தியில் கண்ணப்ப நாயனாரை போல் உயர்ந்தவர்களா என்று பார்க்க வேண்டும். முதலில் கண்ணப்ப நாயனாரின் பக்தியும் சிவன் மோட்சம் கொடுத்த நிகழ்வையும் ஆன்மீக ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். சிவலிங்கத்தின் கண்ணில் இருந்து இரத்தம் வந்தது என்று நாம் புராணம் படித்திருப்போம். நமக்கு தான் லிங்கம், ஆனால் உண்மையில் கண்ணப்ப நாயனுக்கு அந்த லிங்கம் சிவனின் முகமாகவே காட்சியளித்தது. சிவனின் நிஜ கண்களில் இருந்து இரத்தம் வந்ததாகவே அவர் கண்டார். ஐயோ சிவனே, உன் கண்களுக்கு என்ன நேர்ந்தது என்று துடித்தார். அந்த கண்களுக்கு பதிலாக தன் கண்களை தருவதாக முடிவு செய்தார். தன் கண்ணை தோண்டி சிவனின் முகத்தில் இருந்த ஒரு கண்ணில் பொருத்தினார். கவனியுங்கள், சிவனின் முகம் அவருக்கு தெரிகிறது, லிங்கம் அல்ல. இன்னொரு கண்ணையும் கொடுக்க எத்திக்கிறார். உடனே சிவன் முழுதாக தோன்றி நில் கண்ணப்பா என்று கூறி தடுத்தாட்கொள்கிறார். அவருக்கு மோட்சமும் கொடுக்கிறார். கண்ணப்பர் சாதாரண வேடுவனாக மட்டுமே பிறவி எடுத்திருப்பவர் எனில் இப்படி செய்திருக்க முடியுமா? இந்த ஒரு ஜென்மாவில் இறைவனுக்கு இறைச்சி படைத்த பக்தியால் மட்டும் இறைவனை காணல் சாத்தியமாகி விடுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. இது கண்ணப்ப நாயனாரின் பல ஜென்ம தவம். முன்ஜென்மங்களில் முழுமையாக இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து வந்த நீண்ட பயணத்திற்கான பரிசு. கண்ணப்ப நாயனார் இறைவனின் கண்ணை லிங்கத்தில் கண்டதும் தன் வழி கருதாது இறைவனுக்கு தன் கண்ணை அம்பு கொண்டு எடுத்த செயலையும் ஏற்கனவே அவர் உடல் என்கிற கூட்டை கடந்து இறைநிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறார் என்றே புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ரமண மகரிஷி உடல் என்கிற மாயையை கடந்து இறைநிலையில் வாழ்ந்தார் என்றும் அவருக்கு எந்த மயக்க மருந்தும் இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்தபோதும் அவர் வலி அற்றவராய் இறைநிலையில் இருந்தார் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே நாம் புராணத்தில் கண்ட கண்ணப்ப நாயனார் என்பவர் பல ஜென்ம தவத்தால் இறைவனால் ஆட்கொள்ளும் பொருட்டு கள்ளம் கபடம் இல்லா வேடுவனாக இறைவனாலேயே பிறவி கொடுக்க பெற்றவர். எனவே வேடுவனின் குல தர்மம் வேட்டையாடி உண்ணுதல். தான் உண்ணும் உணவை இறைவனுக்கு படைத்து உண்பது புண்ணிய காரியம். எனவே கண்ணப்ப நாயனார் வேட்டையாடியதும் இறைச்சி உண்டதும் அதையே படைத்ததும் அப்பிறவியில் அவரது தர்மம் சார்ந்த செயலாக ஆகியது. எனவே இறைவன் அவரின் கலப்படமற்ற அன்பை சோதித்து உலகோருக்கு அதனை வெளிப்படுத்தி அவரை ஆட்கொண்டார். ஆனால்
சாதாரணமாக நாக்குணர்ச்சி அடக்க முடியாதவர்கள் தங்கள் அசைவ உணவு பழக்கத்திற்கு கண்ணப்ப நாயனாரை துணை கோடல் அந்த மகானுக்கு செய்யும் இழுக்கு நாவின் சுவையை விட்டு கொடுக்க முடியாதவர்கள் லிங்கத்திற்கு ரத்தம் வந்தால் கண்ணை நோண்டி கொடுப்பார்களா? அப்படியே பக்தி கொண்டவர்கள் எனினும் லிங்கத்தில் ரத்தம் வருவதை பார்த்தால் என்ன செய்வார்கள்? கல்லில் ரத்தம் எப்படி வரும் என்றல்லவா முதலில் ஆராய்ச்சியில் இறங்குவார்கள். அருகே போய் தடவி பார்ப்பார்கள். ஏமாற்று வேலையோ என அஞ்சுவார்கள். சரி, கண்ணப்பரை போல உன் கண்ணை கொடு என்றால் வலிக்குமே என்றுதான் முதலில் தோன்றும். அத்தகைய மானிட பிறப்பெடுத்தவர்கள் தங்கள் நாவின் சுவை தேடலை நியாயப்படுத்த கண்ணப்ப நாயனாரை துணைக்கு இழுத்து அத்தகைய தெய்வாம்சம் பொருந்திய மகானுக்கு இழுக்கு நேர செய்யாமல் இருப்பது மிக பெரிய சிவத்தொண்டாகும். ஓம் நம சிவாய. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வேதா டிவி.